வெல்கம் டு சமைக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மிகவும் சுவையான சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே நம்ம பண்ணிடலாம் நெய்ச்சோர் ரைஸ் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஒரு படியில் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறோம் இதுக்கு எது எடுக்கிறோன்னா ஒரு அளந்து தண்ணி ஊற்றுறதுக்காக தான் நம்ம ஒரு இதில் அளவில் எடுக்கிறது இப்போது ஒரு படி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு படி தண்ணி ஊற்றுறோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் சரி இப்போ நம்ம வந்து சாதா தண்ணியை ஊற்றி இந்த ரைஸை கொஞ்சம் ஊற வச்சுக்குவோம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் மூணு அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் நெய் ஒரு பத்து ரூபா பாக்கெட்டு அப்புறம் ரெண்டு மூணு பச்சை மிளகா புதினா மல்லித்தலை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்குறோம் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கிறோம் சரி இப்போ இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம அடுப்பில் வந்து குக்கர் தான் வச்சுருக்கேன் என்ன அப்படின்னா குக்கர் கொஞ்சம் கனமான பாத்திரம் நம்ம வந்து குக்கரை விசில் போட்டு பண்ண போதில் சாதா ஒரு மூடியை போட்டு தான் பண்ண போகிறோம் கனமான பாத்திரம் வந்து அடி குயிக்காக பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்கோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லாடி நீங்கள் எந்த ஆயிடும் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்தா அந்த ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஐம்பது மில்லி இல்லை ஒரு கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் என்ன ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் நெய் இது வந்து ஐம்பது தான் ஃபுல்லாக செத்துறாமல் நம்ம சோத்து லாஸ்ட்டாக வந்து ஆனதுக்கப்புறம் மேலே மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இப்போ என்ன சொல்லணும் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலம் கம்மியாக போட்டுக்கங்க இப்போ இது நமக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வராமல் கொஞ்சம் இதாக இருந்தால் போதும் ரொம்ப கருகை விட்டிங்க அப்படின்னா ரைஸோடைய கலர் மாறி போயிடும் அதனால் கருகை விடாமல் பார்த்துக்குங்க இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம் ஒரு இந்த மாதிரி கரண்டில் ஒரு நாலு இல்லை அஞ்சு சேர்ந்துக்கலாம் ஒரு கிலோவுக்கு ஏன்னா வேறு எந்த மசாலும் நம்ம சேர்க்க போகிறதில்ல சேர்க்க போகிறது ஒன்லி இஞ்சி பூண்டு விடுது தான் பிரியாணிக்கு மாதிரி நம்ம பிரியாணி மசாலா அந்த மசாலா இல்லை இருக்குது இப்போ இஞ்சி பூண்டு விடுது வந்து நல்லா அந்த எண்ணெயில் வந்து பிரிகிற அளவுக்கு அப்படியே லைட்டாக சூடு வைங்க ரொம்ப சூடு வச்சாலும் அடி பிடிச்சிரும் இஞ்சி பூண்டு போட்டால் எப்போவுமே நம்ம வந்து நெருப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடணும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு நல்லா அந்த எண்ணெயில் வதங்கி எண்ணெய் வந்து அதை விட்டு பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ கொஞ்சம் லைட்டாக தயிர் சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையுமே இல்லை பாதி தான் பாதி வந்து நீங்கள் வந்து வெங்காய சம்பளம் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு மேலே மற்ற ஐட்டங்கள்லாம் நம்ம சேர்த்துக்குவோம் மளியத்தில் புதினா ரெண்டு மூணு பச்சை மிளகா இப்போ இதே லைட்டாக கரலி விட்டு கிளறி விட்டுக்குங்க இப்போ நமக்கு ஓரளவு வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம வந்து அளந்து எடுத்து வச்சுருக்க தண்ணியை வந்து இதில் சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்போ இதில் நம்ம தண்ணியை சேர்த்து ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி நம்ம அதில் வந்து சேர்க்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அதனால் தான் நம்ம ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுக்கிறோம் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்த அரிசியை ரெடி பண்ணிக்குவோம் களைஞ்சி எடுத்துட்டு ஃபுல்லாக தண்ணியை வடிச்சிடுறோம் நமக்கு இப்போ ஆவி மேலே வந்துருச்சு இது வந்து நம்ம சூடாகி வந்துருச்சு இப்போ நம்ம இதில் வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்ததோடு நம்ம மேலே முடிய போட்டு முடிக்கிறோம் இப்போ வந்து தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ரொம்ப இதாக இருந்தாலும் வந்து அடி பிடிச்சிரும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே வற்றிருக்கும் லைட்டாக கிண்டி விட்டுங்க தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டு அப்படி தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு தடவை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க இப்போ தண்ணி ஓரளவுக்கு நமக்கு ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி நேரத்தில் நல்லா லைட்டாக அப்படி கிண்டி விட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் மல்லித்தலை புதினா கொஞ்சம் நை சேர்த்து மூடி ஒரு லைட் தம்மளும் வச்சுட்டு அப்படின்னா நமக்கு நேச்சர் வந்து ரெடியாகிடும் அவ்வளோதான் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு வெயிட்டை போட்டு வச்சுருங்க அடுப்பை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு வந்து ஹீட்டு தேவைப்படாது அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழிச்சி எடுத்திங்கன்னா சுவையான நெய்ச்சோறு நமக்கு ரெடி நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் பாஸ்மதி ரைஸு இல்லாட்டி சம்பா இல்லை வீட்டில் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த ரைஸை கூட வச்சு நீங்கள் நீச்சோரு பண்ணலாம் அதன் மூலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு சுவையான வீடியோவில் சந்திப்போம்